வெல்கம் டு ப்ளூ மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பார்த்தோம்னா நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பிஜிடிஆர்பிக்கும் பாலிடெக்னிக்கும் எஸ்பெஷலி பிஜிடிஆர்பியில் அதிகமாக கேட்பாங்க. ஹெர்மைட் ஈக்குவேஷன் அதை யூஸ் பண்ணி ஹெர்மைட் பாலினாமியல் அதுலேருந்து ஹெச் நாட் ஹெச் ஒன் ஹெச் டூ ஹெச் த்ரீ இந்த நாலத்தில் ஏதாவது மூணு இதில் ஏதாவது ஒன்று கேட்கலாம். ஒன்று ஈக்குவேஷன் கேட்கலாம் ஃபைண்ட் அவுட்னு, இல்லைனா பாலினாமியல். அந்த பாலினாமியிலேருந்து டெரைவ் பண்ணக்கூடிய ஹெச் நாட் ஹெச் ஒன் ஹெச் டூ ஹெச் த்ரீ. இதில் பார்த்தோம்னா ஹெச் த்ரீ வந்து லாஸ்ட்டு 2017 டிஆர்பியில் கேட்டிருக்காங்க, சரிங்களா? 2017 பிஜி டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் பிஜி டிஆர்பியில் பார்த்தோம்னா 2017 இந்த ஹெச் த்ரீ மட்டும் கேட்டிருக்காங்க. இதே இது வந்து பாலிடெக்னிக்கில் பார்த்தோம்னா நாலு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு விச் ஒன் இஸ் அப்படின்னு கேட்டாங்க. ஹெர்மைட்டா, ஆய்லரா, லெஜெண்ட்ரேவா, இல்லைன்னா பெசிலா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் ஈக்குவேஷனே பார்த்துக்கலாம், நம்ம பாலினாமியிலையும் பார்த்துக்கலாம். சரி ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெர்மைட் ஈக்குவேஷன், இதுவும் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். போனதில் ஆய்லரில் பார்த்தோம் இல்லையா, ஒய் டபுள் டேஷ் முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் பிஒய்னு பார்த்தோம். இந்த இடத்துல எந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. இப்போ தான் மைனஸ் டூ எக்ஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் டூ ஆல்ஃபா ஒய், ஆல்ஃபான்றது ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் நம்மளுக்கு வந்து ஹெர்மைட் ஈக்குவேஷன். ஹெர்மைட் ஈக்குவேஷன்லேருந்து நம்மளுக்கு என்ன இது பண்ண போகிறோம்னா ஹெர்மைட் பாலினாமியல். ஸோ ஹெர்மைட் பாலினாமியல், ஆக்சுவலாக பாலினாமியல் அப்படின்னு சொன்னோம்னா என்னென்னா இந்த ஹெர்மைட் பாலினாமியல் வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா இட் வில் பிகம் சாட்டிஸ்ஃபை ஆகும், ரூட் மாதிரி நம்மளுக்கு அதுதான். சரி, ஹெர்மைட் பாலினாமியல் பார்த்தீங்கன்னா ஹெச்என் ஆஃப் எக்ஸ், இது பூராவே இ பவர் எக்ஸ் ஸ்கொயரை பேஸ் பண்ணி தான் போகும் நம்மளுக்கு. மைனஸ் ஒன் பவர் என் இ டு தி பவர் எக்ஸ் ஸ்கொயர் என்த் டெரிவேட்டிவ் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இதனுடைய சக்சஸிவ் ஃபார்மில் இருக்குன்னு அப்புறம் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ எக்ஸாம் டைமில் அவ்வளோ தேவைப்படாது நமக்கு. இதில் லெஜெண்ட் ஹெர்மைட் எடுத்திங்கன்னா இந்த மூணு கான்செப்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா போதும், சரிங்களா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், கம்ப்யூட் ஹெச் நாட் ஹெச் ஒன் ஹெச் டூ ஹெச் த்ரீ. இது எந்த ஆப்ஷனாக கேட்கலாம் உங்களுக்கு. அதனால் மெமரி பண்ணிங்க, இன்கேஸ் மெமரி மறந்துட்டால் கூட இந்த பாலினாமியிலேருந்து இப்போ புட்டிங் என் ஜீரோ டூ த்ரீ கொடுத்தோம்னா ஒன் பை ஒன்னாக டெரிவ் பண்ணிக்கலாம். சிம்பிள் டெரிவேட்டிவ்ஸ் தான். அகைன் ஐ ரைட் ஹெச் என் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா எழுதுகிறேன். ஃபர்ஸ்ட் வி புட் என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ போடுறேன். ஸோ ஜீரோ அப்ளை பண்ணால் இந்த டைம் ஒன் ஆகிடும், டெரிவேட்டிவ் கேன்சல் ஆகிடும். ஒன்லி இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஆகிடும். பெரும்பாலும் ஹெச் நாட்டும் அந்த இதில் பி நாட்டு லெஜெண்டில் போட்டது ஒன்றுன்னு வரும், பி ஒன்றும் அதே மாதிரி எக்ஸ்னு வரும், அந்த மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு வந்து ஒன் அப்ளை பண்ணிக்கலாம். அதே ஹெர்மைட் பாலினாமியில் போட்டு என் இஸ் ஈக்குவல் டு ஒன் இன் ஹெர்மைட் பாலினாமியல். ஸோ ஹெச் எண்ணுக்கு போல இந்த இடத்துல ஒன் அப்ளை பண்ணுறதுன்னா மைனஸ் ஒன் பவர் ஒன் இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் டெரிவேட்டிவ் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை டெரிவேட்டிவ் பண்ணோம்னா என்ன ஆகும், இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அகெயின் எக்ஸ் ஸ்கொயரை பண்ணோம்னா மைனஸ் டூ எக்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிகம் ஒன் ஆகிடும், ஒன்லி மைனஸ் மைனஸ் அப்புறம் ப்ளஸ் டூ எக்ஸ்னு வந்துடும். அதன் பிறகு எண்ணுக்கு வந்து டூ அப்ளை பண்ணுறோம். எண்ணுக்கு டூ அப்ளை பண்ணுறப்ப என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ஆகிடும், இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் டூ டைம் டெரிவேட்டிவ் வந்துடும், கரெக்டுங்களா? ஸோ டூ டைம் டெரிவேட்டிவ் வரும்போது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா யூவியில் போடணும். ஃபஸ்ட்டு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் டெரிவேட்டிவ் பண்ணிக்கிறோம், இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அகெயின் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு மைனஸ் டூ எக்ஸ். இந்த மைனஸ் டூ எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம், ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு மைனஸ் டூ எக்ஸ் பண்ணால் மைனஸ் டூ. நெக்ஸ்ட் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டேக் காமன், காமனாக எடுத்தோம்னா இங்கே ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூன்னு இருக்கும், ரெண்டு பிக்கம் ஒன் ஆகிடும். ஸோ இப்போ ஹெச் டூ பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூன்னு வருது, சரிங்களா? ஹெச் டூ. இதன் பிறகு ஹெச் த்ரீ இப்போ நம்ம ஃபைன் பண்ணலாம். அதே ஃபார்முலா என்ன பண்ண போகிறோம்னா எண்ணுக்கு வந்து வி புட் த்ரீ அப்ளை பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த கொஸ்டின் தான் பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. ஹெச் த்ரீ கொடுத்துட்டு கீழே ஒரு நாலு ஆப்ஷன், எண்ணுக்கு போல த்ரீ போடுறோமா, அப்போ என்ன ஆகணும், இங்கே த்ரீ டைம் த்ரீ டைம் டெரிவேட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். த்ரீ டைம்னு உடனே அதெல்லாம் பண்ண வேண்டாம், நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா டூ டைமை தனியாக பிரிச்சுருங்க. லாஸ்ட்டாக ஃபைன் பண்ணணும் இல்லையா, ஹெச் டூக்கு ஹெச் டூக்கு ஃபைன் பண்ணோம் இல்லையா, அந்த வேல்யூ எடுத்து அப்படியே போட்டிருக்க மாதிரி நான் ஹெச் டூ டூ டைம் டெரிவேட்டிவ் பண்ணேன் இல்லையா. இப்போ என்ன பண்ணலான்னா இதை யூன் எடுத்துங்க, இது டி வி.
ஸோ ஃபஸ்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம், இதை பண்ணால் எயிட் எக்ஸ் வரும். அதுக்கப்புறம் இதை அப்படியே வச்சுட்டு இதை டெரிவேட்டிவ் பண்ணுறோம். இ பவர் மைனஸ் எக்ஸ்கிற காமனாக எடுத்துட்டிங்கன்னா இல் பிகம் ஒன் ஆகிடும், எயிட் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் எயிட் எக்ஸ் கியூ ப்ளஸ் ஃபோர் எக்ஸ். இதை ஆல்ட்ரேஷன் பண்ணோம்னா எயிட் எக்ஸ் கியூப் மைனஸ் டுவெல் எக்ஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் நான் உங்களுக்கு டேபிள் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், வைகார்டும் பண்ணி வச்சுங்க. இன்கேஸ் மறந்துட்டால் ஹெச் ஒன் ஃபார்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஹெச் நாட் ஹெச் ஒன் ஹெச் டூ ஹெச் த்ரீ வந்து ஹெச்என்லேருந்து டெரிவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, ரொம்ப சிம்பிளும் கூட. லெஜெண்டரி, பெசில், ஹாய்லர், ஹெர்மைட், இதை நாலும் படிக்காமல் நீங்கள் எக்ஸாமுக்கு போகாதீங்க. கண்டிப்பாக இது நாலத்துலேருந்து நம்மளுக்கு க்வெஸ்சன்ஸ் மேக்ஸிமம் யூ ஷுட் எக்ஸ்பெக்ட். சரிங்களா, நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கான் பட்டனும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இந்த டிஆர்பிக்கு போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக டெய்லியும் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக நீங்கள் அதை மேக்ஸிமம் பார்த்துக்கலாம். இந்த டைமில் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, யூஸ் பண்ணிக்கங்க. ஆல் தி பெஸ்ட்.